கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் அமமுக கூட்டணியில் ஆதிநாராயணன் போட்டியிட்டார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மருத்து அமைப்பு ஆதரவு தெரிவித்தது இதனையடுத்து அவர் நேற்று மதியம் தனது அலுவலகத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது திடீரென எதிர் திசையில் வேகமாக வந்த காரொன்று ஆதிநாராயணன் கார் மீது மோதி பெட்ரோல் குண்டி வீசி மர்ம தாக்குதல் நடாத்திவிட்டு சென்றது இதில் ஓடினரின் சாமர்த்தியத்தில் அதிர்ஷ்டவசமாக ஆதிநாராயணன் உயிர் தப்பினார் இந்த சம்பவத்துக்கு தற்போது எடப்பாடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விடியா திமுக